ஹாய் எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரையும் ஜோயல் ஹெல்த் தமிழ் என்கிற யூடியூப் சேனல்ல எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நான் அவங்க கூட அனிமியா பத்தி பேச போறேன். இந்தியாவிலே கொரோனாவின் தாக்கம் வந்தது, முதல் அலை வந்தது, இரண்டாம் அலை வந்தது. இந்த இரண்டு அலைகளிலேயும் ஏராளமான பேர் மரித்து போனார்கள். இந்த மரித்ததன் காரணம் என்ன? இந்த ஆக்சிஜன் பற்றாக்குறை உடலிலே இருந்ததினால் எல்லாரும் மரித்து போனார்கள், ஏராளமானவர் மரித்து போனார்கள். அப்படியானால் எந்த உடலிலே ஆக்சிஜன் அளவு சீரா இருக்குதோ அந்த உடலை நல்ல உடல் என்று எடுத்துக்கொள்ளலாம், அந்த உடலை ஆரோக்கியமான உடல்னு சொல்லலாம். இப்ப எங்க ஆக்சிஜன் அளவு கம்மியா இருக்கோ அங்க பல நோய்களும் வந்து விடுகிறது. இந்த ஆக்சிஜன் உடலிலே தேவையான அளவிலே இருக்க வேண்டுமானால் உடலிலே ஹீமோக்ளோபின் என்கிற புரோட்டீன் ரொம்ப தேவையா இருக்கு. இந்த ஹீமோக்ளோபின் தான் உடலிலே ஆக்சிஜனை கடத்தி செல்கிறது. இந்த அனிமியா என்கிற ஒரு நோய் இருக்கிறது, இரத்த சோகை என்கிற நோய் இருக்கிறது. இந்த நோயில் தான், இந்த நோயின் எப்படின்னா, இந்த நோயில ஆர்பிஸ் இரத்த சிவப்பணுக்கள் குறைவாயிருக்கும். இந்த இரத்த சிவப்பணுக்கள் காணப்படுகிற ஒரு புரோட்டீன் பெயர் தான் ஹீமோக்ளோபின். அப்ப இந்த ஹீமோக்ளோபின் அளவு குறைந்து போகிறதுனால், இரத்தத்தின் அளவு குறைந்து போகிறது, இரத்தத்திலே இந்த ஆக்சிஜன் சரியான முறையிலே கடத்தப்படாத காரணத்தினால் பல நோய்களும் வந்து விடுகிறது. அப்படியானால் இந்த நோயை சரி செய்வது மிகவும் அவசியமா இருக்கிறது. இந்த உலகத்துல பார்க்கும்போது இந்த 25% உலகம் முழுவதும் இந்த அனிமியா நோயினால் அவதிப்படுகிறார்கள். இந்த அனிமியா நோய் வந்துச்சு அப்படின்னா எல்லா நோயும் உடனே வந்து விடுகிறது, ஒவ்வொன்றாய் ஒவ்வொன்றாய் உடனே வந்து விடும். நார்மலி இந்த அனிமியாக்கு நார்மல் ரேஞ்ச் என்ன அப்படின்னா, பொதுவாய் ஒரு ஆணுக்கு ஒரு 13.5 முதல் ஒரு 17 வரை இருக்கலாம். ஒரு பெண்ணுக்கு என்றால் ஒரு 12-15 வரை இருக்கிறது நார்மல்னு நம்ம சொல்லலாம். ஆனா இன்றைய நாட்களிலே உள்ள பெண்களுக்கு பொதுவா ஹீமோக்ளோபின் அளவு குறைஞ்சுதான் இருக்குது. இந்த 8-9-10 இது கூட ஒரு சேஃபர் சோன்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது நார்மல்னு சொல்ல முடியாது, ஆனா அவர்கள் இன்றைய காலத்துல இப்போ இருக்க ஒரு இதுல அதை ஒரு நார்மல்னு கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த அளவில் யாருக்கெல்லாம் குறைஞ்சி இருக்கும் ஹீமோக்ளோபின், இவர்களுக்கு பல நோய்கள் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஹீமோக்ளோபினை துரிதமாய் சரி செய்வது ரொம்ப அவசியமா இருக்கு. பொதுவா இந்த ஹீமோக்ளோபின் கம்மியா இருக்கிறதுக்கு, இந்த அனிமியா நோய் வருவதுக்கு பல பல காரணங்கள் இருக்கு. இந்த காரணங்களை நாம் கண்டறிந்தோமானால் எளிதாய் இந்த நோய்களை சரி பண்ணிடலாம். பொதுவாய் இந்த அனிமியா வர்றதுக்கு பல பல காரணங்கள் இருக்கு. இந்த அனிமியால பல டைப்ஸ் ஆஃப் அனிமியா இருக்கு. இந்த அயன் டெஃபிஷியன்சி அனிமியா, வைட்டமின் பி 12 டெஃபிஷியன்சி அனிமியா, ஃபோலேட் டெஃபிஷியன்சி அனிமியா, சிக்கிள் செல் அனிமியா, தலாசமியா அப்படிங்கிற பல அனிமியா இருக்கு. ஆனா காமனா எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு நோய் என்ன அப்படின்னா அயன் டெஃபிஷியன்சி அனிமியா. இந்த அனிமியா தான் பொதுவாக எல்லா அடல்ட்டுக்குமே காமனா வரக்கூடிய ஒரு நோய். ஸோ இந்த அனிமியா பத்தி பார்க்கலாம் நம்ம. ஸோ அயன் டெஃபிஷியன்சி அனிமியா, இந்த அனிமியானால என்ன காரணங்கள்னால இந்த அனிமியா வருது, அதை பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். இந்த அயன் டெஃபிஷியன்சி அனிமியாக்கு பல காரணங்கள் இருக்குங்க. பிரதானமாய் உள்ள காரணங்களை சொல்லுறேன். இந்த காரணங்களை நீங்க அறிஞ்சா, இந்த காரணங்களை நீங்கள் அறிந்து கொண்டால், இந்த காரணங்கள் உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நீங்க எளிதா இந்த நோய், இந்த அனிமியா உங்களை வரும் என்று நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து எளிதாய் அதை சரி செய்வீர்கள். ஆகவே இது எதனால இந்த அனிமியா வருது அந்த காரணத்தை ஒவ்வொன்றாய் சொல்றேன் பாருங்க. பொதுவா இந்த அயன் டெஃபிஷியன்சி அனிமியா வர காரணம் என்ன தெரியுமா? முதலாவது இந்த லோயர் அயன் இன்டேக், இந்த அயன் லோ அயன் இன்டேக். பொதுவா உடலில இந்த அயன் ரொம்ப தேவையா இருக்கு. இந்த அயன் தான் உடலிலே ஆக்சிஜன் அளவை கடத்தி செல்கிறதுக்கு ரொம்ப பிரதான ஒரு முக்கியமான பங்கும் வகிக்கிறது. அப்போ யாருக்கு இந்த அயன் கம்மியா இருக்கோ அப்போ அங்க இந்த ஆர்பிசி ப்ரொடக்ஷன் அதிகமா இருக்காது. ஆர்பிசி ப்ரொடக்ஷன் இல்லை அப்படின்னா இந்த ஹீமோக்ளோபினும் இருக்காது, இந்த ஹீமோக்ளோபின் கடத்தி செல்லவும் முடியாது. அப்போ
இந்த லோ அயன் இன்டெக், யாரெல்லாம் அயன் சார்ந்த உணவுப் பொருட்கள் குறைவா எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த அனிமியா கட்டாயம் வரும். இரண்டாவது, இந்த அனிமியா வர்றதுக்கு வேற என்ன காரணம், இரண்டாவது காரணம் என்னன்னா வைட்டமின் B12 அண்ட் வைட்டமின் B9, the folate and vitamin B12. இந்த இரண்டு வைட்டமின்களும் இந்த இரத்தத்தை உண்டு பண்ணுவதற்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. யாருக்கெல்லாம் இந்த ஃபோலேட்டும் வைட்டமின் B12 கோபாலமினும் கம்மியா இருக்கோ அவர்களுக்கும் அனிமியா வர வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த யாருக்கெல்லாம் எக்ஸசிவா ப்ளீடிங் இருக்கோ, ப்ளீடிங்னா என்ன ப்ளீடிங், இந்த பெண்களுக்கு வந்து இந்த மாதவிடாய் காலத்துல மென்ஸ்ட்ரேஷன் டைம்ல பொதுவா எக்ஸசிவா யாருக்கெல்லாம் ப்ளீடிங் இருக்கோ அவங்களுக்கும் இந்த அனிமியா வர வாய்ப்பு இருக்கு. எக்ஸசிவா ப்ளீடிங் அப்படின்னா, அது மட்டும் இல்ல சில இன்டர்னலி ப்ளீடிங் இருக்கும், அதாவது நமக்கு தெரியாமலோ இல்ல உள்ளாகவோ இல்ல வெளியரங்கமாகவோ, உள்ள ஒருவேளை ப்ளீடிங் இருக்கலாம், இந்த வெளியில நமக்கு தெரிஞ்ச ப்ளீடிங் இருக்கலாம், இந்த ப்ளீடிங் நாளடைவில் எக்ஸசிவா இருந்துச்சு அப்படின்னா இது அனிமியா வர காரணமா இருக்கும். எக்ஸாம்பிள், இந்த ஹெமரோய்டு சொல்லுவாங்க, இந்த பைல்ஸ் என்கிற நோய், இதுல சில நேரம் பிளீட் ஆகலாம், இவர்களுக்கு கூட அனிமியா வர வாய்ப்பு இருக்கு. அப்புறம் க்ரானிக் அல்சரா இருக்கும், இதனால மைல்டு மைல்டு பிளீடிங் இருக்கும், லாங் டர்ம் பிளீடிங் என்ன ஆகும் அப்படின்னா இந்த அனிமியாவை கொண்டு வந்துடும். அது மாத்திரம் இல்ல, இந்த ஃபீமேல்ஸ்க்கு வந்து இந்த மென்ஸ்ட்ரேஷன் டைம்ல இது எக்ஸசிவ் ப்ளீடிங் இருக்கிறனால இந்த அனிமியா நோய் வருது. மேலும் சில இந்த பவல் டிசீஸ் சொல்லுவாங்க, இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ், இந்த கிராஸ் டிசீஸ், சீலியாக் டிசீஸ் அப்படிங்கிற பல நோய்கள் எல்லாம் இருக்கு. இந்த நோய்களும் அனிமியா வர்றதுக்கு காரணமா இருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த நோய்கள் உடலிலே இருந்தால், இந்த குடல் சார்ந்த இந்த நோய்கள் இருந்தால் உடலிலே அப்சார்ப்ஷன், அந்த செரிமைக்குள்ள ஒரு அந்த ஒரு தன்மை இல்லாமல் போயிடும். அதனால இவர்களுக்கும் எளிதாய் இந்த அயன் டெஃபிஷியன்சி வந்துடுது. மேலும் மேலும் இந்த கேஸ்ட்ரிக் சர்ஜரி, சாரி கேஸ்ட்ரோ பைபாஸ் சர்ஜரி இருக்கு இல்லையா, குடல் சார்ந்த அறுவை சிகிச்சை, இறப்பை சார்ந்த அறுவை சிகிச்சை யாரெல்லாம் பண்றாங்களோ இவர்களுக்கும் எளிதாய் இந்த அயன் டெஃபிஷியன்சி வந்துடும். மேலும் இந்த கோலன் கேன்சர் எல்லாம் சொல்லுவாங்க, இந்த பெருங்குடலிலே கேன்சர் நோயும் இந்த பாலிப்ஸ் சொல்லுவாங்க, சோ இது வந்தா கூட ஒரு காரணமாய் அயன் டெஃபிஷியன்சி வர்றதுக்கு, அனிமியா வர்றதுக்கு ஒரு காரணமாய் இருக்கு. மேலும் பல பல காரணங்கள் இருக்கு, இதுதான் பிரதானமான காரணங்கள் என்று இவைகளை சொல்லலாம். மேலும் சில மெடிக்கேஷன்ஸ் இருக்கு பாருங்க, இந்த NSAID சொல்லுவாங்க, சோ இந்த மெடிக்கேஷன்ஸ்ல பர்டிகுலர் ஆஸ்பிரின், மேலும் அது மாத்திரம் இல்ல ப்ரூஃபர்னு சொல்லுவாங்க, இந்த மெடிசனை யாரெல்லாம் லாங் டர்மா எடுக்கிறாங்களோ இவைகள் வந்து ஒரு அனிமியா வர்றதுக்கு ஒரு காரணமா அமைஞ்சிடும். மேலும் சில கிட்னி டிசீஸ் பேஷன்ஸ்க்கு கூட அனிமியா வர வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஏன் அப்படின்னா, இந்த கிட்னில தான் எரித்ரோபயோட்டின்ங்கிற ஹார்மோன் செக்ரீட் ஆகுது. யாருக்கெல்லாம் இந்த ஹார்மோன் செக்ரீட் ஆகுறது கம்மி ஆகுதோ அங்க RBC ப்ரொடக்ஷன், இந்த ஹார்மோன் தான் எலும்பு மஞ்சையை தூண்டி RBC ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப உதவி பண்ணுது. யாருக்கு இந்த எரித்ரோபயோட்டின்ங்கிற ஹார்மோன் கிட்னில இருந்து உருவாகலையோ அவங்களுக்கும் நாளடைவில் அயன் கம்மியாயிரும், அனிமியா வந்துடும். ஆகவே இதுதான் பிரதானமாய் அயன் டெஃபிஷியன்சி அனிமியா வருகிறதுக்கு சொல்லப்படுகிற பிரதானமான காரணங்கள். மேலும் பிரெக்னன்சி டைம்ல கூட வருங்க, எதனால அப்படின்னா ஒரு குழந்தை உருவாகிற சமயம் இந்த பேபிக்கு நம்ம உடல்ல நார்மலா இருக்கிற பிளட்டை விட கொஞ்சம் அதிகமான பிளட் வந்து தேவையா இருக்கும். அப்போ இந்த அயன் உடலிலே அதிகமாய் தேவைப்படும். அப்போ யாருக்கெல்லாம் வந்து பார்டர் லைன்ல இருக்கோ, இந்த ஹீமோக்ளோபின் பார்டர் லைன்ல இருக்கிறாங்களோ இவங்களும் அயன் டெஃபிஷியன்சி அனிமியா வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஆகவே இவைகள் தான் மேஜரான காரணங்கள். இவைகளை நீங்க அறிஞ்சு உங்களுக்கு இந்த ஏதாவது சொன்ன காரணங்கள்ல ஏதாவது காரணங்கள் உங்களுக்கு இருந்து
அப்படின்னா ரொம்ப கவனமா இருந்து எச்சரிக்கையா இருந்து துரிதமாய் நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டா இருந்து அதை சரி பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்க அதை அலர்ட்டா இல்லாம அந்த காரணங்கள் அப்படி உங்களுக்கு இருந்தா லாங் டைம் அது வந்து இருந்தா அது வேற அனிமியா எக்ஸ்ட்ரீம் அனிமியால கொண்டு விட்டுரும். ஆகவே ரொம்ப கவனமா இருங்க. இந்த காரணங்கள்ல உங்களுக்கு ஏதாவது காரணங்கள் இருந்தா எளிதாய் துரிதமாய் சரி பண்ணுங்க, அது ரொம்ப நல்லது. மேலும் இந்த வீடியோவை நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஓகேவா? மேலும் உங்களை நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. பை.